ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். நம்ம 90 டேஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னென்னா அது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சேலஞ்சுக்கு ரெடி, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 1ஆம் தேதி கோசம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம், பவுனை வந்து குறைச்சிடலாம். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, பவுனும் படிச்சிருக்காரு, அவரோட ஃபீட்பேக் கேட்போம். ஏன்னா நம்ம வீடியோ லாஸ்ட் டைம் எடுக்கும்போது பவுன் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டாரு, ஸோ அதனால் பாதியிலேயே முடிச்சுக்கிட்டேன். இன்னும் அவர்கிட்ட நிறைய கேட்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் அப்கமிங் டேஸில் வந்து கவர் பண்ணிட்டு போகிறேன். இப்போ அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றத கேட்போம். என்ன பவுன், பார்த்தீங்களா வீடியோலாம்? ஆ, வீடியோ பார்த்தேன், கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். கமெண்ட்ஸ் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அதாவது 2-3 பேர் தான் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் ஒரு மனசு ரொம்ப என்னாச்சு பெயின் ஆயிடுச்சுன்னா நீ பண்ண மாட்ட, நீ 2 நாளே ஓடிடுவ, அந்த மாரி கொஞ்சம் 2-3 பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே வந்து மனசாக கொஞ்சம் அப்படியே உறுத்துது. இப்போ நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணாங்க, சூப்பர் ப்ரோ பண்ணுங்க ப்ரோ, நம்ம குறைச்சிடலாம், அண்ணங்கிட்ட வந்துட்டீங்க, மாஸ்டர்கிட்ட வந்துட்டீங்க, நிறைய பேர் நிறைய சொன்னாங்க, நிறைய என்கரேஜ் பண்ணுது. அந்த 2-3 கமெண்ட்ஸ் படிச்சது தான் கொஞ்சம் மனசெல்லாம் லைட்டாக உறுத்து. அதாவது எவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு, கரெக்டா? ஆமாம் ஆமாம். ஐயா, இது பாருங்க, நான் வந்து ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன். இது வந்து இப்போ இவர் ஒரு முயற்சி எடுக்கிறாரு, ஓகேங்களா? இவர் வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் பண்ணுமே தவிர அதாவது எப்படி சொல்கிறது, தட்டி விடாதீங்க. அவர் இப்போ தான் வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும், இது வரைக்கும் பழக்கமே இல்லாத விஷயத்தை பண்ணுறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி வெயிட் லாஸ்ன்றது வந்து வெறும் வந்தோம் டயட் இருந்துட்டால் குறைச்சிடலாம் அப்படி கிடையாது. இதில் வந்து எமோஷ்னலாக நிறைய ஃபீலிங்ஸும் வந்து உள்ளே சேர்ந்துருக்கும், மனக்கஷ்டம் இருக்கும், அது குண்டாக இருக்கவங்களுக்கு தான் தெரியும். சும்மா நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து என்ன வேணால் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி போடாதீங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மனக்கஷ்டமாக இருக்கும். ஒருத்தர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்றதை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, அதை வந்து அந்த பர்சன் தான் முடிவு பண்ணணும், ஓகேங்களா? அவர் பண்ணுவார், அவரால் பண்ண முடியும், அதுக்கு தான் இங்கே வந்திருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் 2 நாள்லாம் ஓட மாட்டார். இது தவிர நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் வந்து சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ரெடியாக இருக்கீங்க. என்ன பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன பொருள் வாங்குகிறோம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ ஒன்று, இப்போ உங்ககிட்ட ஏதாவது பொருள் இருக்கா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ஷூ இதெல்லாம் இருக்கா, இல்லை வாங்கணுமா? இல்லை, எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும், என்னென்ன ட்ரெஸ் வாங்கணும், என்னென்ன ஷூ, அந்த அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, ஓகே, எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு உங்ககிட்ட ட்ராக் இருக்குது இல்லையா, ட்ராக் இருக்குது இல்லையா, டிஷர்ட் இருக்குது, இருக்குது, ஓகே, ஃபைன். ஷூ மட்டும் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் பேண்ட் இருக்கா? இல்லைண்ணா, எதுவுமே இல்லைண்ணா, எதுவுமே இல்லை. ஓகே, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து மறக்காமல் வந்து ஒரு ஷூ வாங்கிடுங்க. ஷூ வந்து உங்கள் காலுக்கு பத்தரா மாதிரி வாங்கிடுங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்போர்ட்ஸ் ஷூவாக வாங்குங்க. நிறைய பேர் கேட்பீங்க, செருப்பு போட்டுட்டு நடக்கலாமா இல்லை வெறும் காலில் நடக்கலாமான்ட்டு. சரி, ஷூ போட்டிங்கன்னா நிறைய இன்ஜுரியிலேருந்து வந்து தப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உங்களால் வந்து ஃபோக்கஸாக நடக்க முடியும், ஓகேங்களா? ஒரு ஷூ மினிமம் 600 ரூபாயிலேருந்து இருக்குது, நல்ல பிராண்டட் ஷூ, ஓகே? ஸோ ப்ரீவியஸாக நான் வீடியோ போட்டிருக்கேன், நாளைக்கு விளாக் பண்ணுறேன் இல்லையா, அதில் அதை டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த ஷூட் முடிஞ்சவொன்னே நாங்கள் ஷூ வாங்க போகலான்ருக்கோம். இது தவிர பார்த்தீங்கன்னா வேறு என்ன பவுன், உங்களுக்கு வேறு ஏதாவது வெயிட் லாஸில் டவுட் இருக்கா? அதாவது வெயிட் லாஸில் டவுட்டுன்ற சென்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா சொன்னீங்கன்னா நம்ம அதையும் கொண்டு போகல. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வயிறு தான் ரொம்ப, ஸ்டொமக்கு தான் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப ஒரு மனசு கஷ்டம். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணுங்களே எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இந்த வயிறை வந்து எனக்கு குறைச்சி விட்டுருங்க, வேறு எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. மக்களே, நீங்கள் எல்லாருமே இந்த மைண்ட் செட்டோட தான் இருப்பீங்க. ஏன், நான் இப்படி தான் இருந்தேன், நிறையா பேர் இப்படி தான் இருந்திருப்போம். ஏன்னா பர்டிகுலராக வயிறு மட்டும் குறைக்கணும், ஆக்சுவலாக வயிறு மட்டும் பெருசு கிடையாது, ஓகேங்களா? உடம்பு டோட்டலாக ஃபேட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ டோட்டலாக தான் குறைக்க முடியும். ஓகே, வயிறு ஒண்டி பர்டிகுலராக குறைக்கணும்னா ஆப்ரேஷன் பண்ண மட்டும்தான் முடியும். ஓகே, அது தவிர வேறு ஆப்ஷனே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ வயிறை குறைக்கணும்னு எக்ஸசைஸ் பண்ணாலும் வயிறில் இருக்க ஃபேட்டு மட்டும் குறையாது, டோட்டல் பாடியில் இருக்க ஃபேட் தான் குறையும். ஓகே, அப்போ எதுக்கு பர்டிகுலராக வயிறுக்கு எக்ஸசைஸ் தரீங்க அப்படின்னு கேட்பீங்க. இப்போ நான் அப்டமன் சீரியஸ்லாம் கொடுக்குறேன் இல்லையா, என்ன தான் குறைச்சாலும் டோன் பண்ணணும் இல்லையா, அந்த மசில்லாம் டோன் பண்ணணும், ஸ்கின்னெல்லாம் வந்து லூஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு தான் பர்டிகுலர் பாட்டுக்கு தனித்தனியாக நம்ம எக்ஸசைஸ் தரதே தவிர டோட்டலாக உடம்புல தான் நம்ம குறைக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து அப்கமிங் டேஸில் நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, வயிறு இல்லை, டோட்டலாக நம்ம குறைச்சிடலாம், ஓகே, ஓகேங்களா?
இது தவிர பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து எனக்கு க்வெஸ்சனாக கேளுங்க. க்வெஸ்சனாக கேட்கும்போது நம்ம இவருக்கும் டவுட்ஸ் இருக்கும், எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு விளாக் ஸ்டைலில் கொண்டு போயிடலாம். இப்போ வந்து 1ஆம் தேதியிலேருந்து வீடியோ வரும், அதாவது 30ஆம் தேதி நைட்டு நான் வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். இவர் த்ரூ அவுட் த டே என்ன பண்ணுறாரு வெயிட் லாஸுக்கு, இவரோட ஜேர்னி எப்படி இருக்குன்றதை தான் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் எனக்கு ரெண்டு விஷயம் பண்ணணும். ஏன்னா யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்களோ அவங்க எல்லாரும் இப்போ 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்டெப்ஸு கவுண்ட்டு, நீங்கள் 10,000 ஸ்டெப்பு எல்லாருமே நடக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டெப்ஸு கவுண்ட்டு வந்து அப்டேட் பண்ணணும். டெய்லி நீங்கள் முடிக்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸாக வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். என்னன்னா இப்போ இவர் பண்ணுறாரு இல்லையா, நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணி இவ்வளோ பேரும் பண்ணுறாங்க, நம்மளும் வெயிட் குறைக்கணும், நம்மளால் இவ்வளோ பேர் குறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமை கொண்டு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது தவிர உங்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் மறக்காமல் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொண்டு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அதே மாதிரி வந்து ஏரோட டென்சிட்டி கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி ஏர் ஃபால் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஏர் ஃபால் இல்லாமல் எப்படி நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வீடியோ நாங்கள் போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். அப்படி இல்லைனா வந்து அது மிஸ் ஆகிடும், உங்களால் ரெகுலராக பார்க்க முடியாது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாரெல்லாம் குண்டாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் வேணால் இருக்கலாம், வெயிட் லாஸ் பண்ண ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கலாம், ஓகேங்களா, ஒரு 90 நாள் கமிட் ஆகிக்க சொல்லுங்கள். இப்போ வந்து லாக்டவுன் தான், எதுவும் வெளியிலலாம் நம்ம போக முடியாது. ஸோ வீட்டிலேருந்து ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை மிஸ் பண்ண வேணாம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸுன்றது கஷ்டம், அதை பே பண்ணால் தான் பண்ண முடியும்னு நிறையா பேர் நினச்சிட்ருக்கோம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த ஒரு 90 நாள் கமிட் ஆகுங்க. உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான சேஞ்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நான் முத இந்த நியூ இயரில் ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிட்டேன், இந்த வருஷம் யாரெல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறீங்களோ எல்லாரும் அடுத்த வருஷம் வேறு லெவலில் மாறிடலான்னு சொன்னேன். இப்போவும் அதுதான் சொல்கிறேன். உங்களோட டார்கெட்டு அடுத்த நியூ இயருக்கு நான் வேறு லெவலில் மாறி ட்ரெஸ் போடுவேன், எனக்கு பத்தாத வீட்டில் எடுத்து வச்ச ட்ரெஸ் எல்லாம் போடுவேன்றதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து செய்கிறோம், கலக்கிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன பவுன், வெயிட் லாஸ்க்கு ரெடி ஆகிட்டீங்களா? ஓகே, நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ ஓரளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கா? நம்பிக்கை இருக்குது. அதுவும் உங்களை பார்த்தா தான் நம்பிக்கை வருது. அப்போது ஒரு உங்களை தாண்டி ஒரு கால் மணி நேரம் போயிடுச்சுன்னா அந்த நம்பிக்கை போயிடுது. நம்பிக்கை போயிடுதா? ஐயோ, என்ன இப்படி சொல்கிறீங்க? அகத்து உங்களை பார்க்கும்போது நீங்கள், அதாவது சி என்னன்னா உங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் ரிசல்ட் பார்க்கல எதுவும் தெரியாதனால நீங்கள் அந்த மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் காரணமே தவிர வேறு எதுவும் கிடையாது. நம்ம பண்ணிடலாம், அதெல்லாம் வெயிட் லாஸ் வந்து ஒரு மேட்ரே கிடையாது. ஓகேங்களா? வெயிட் லாஸ் யார் வேணால் பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேட் லாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபேட் லாஸ் பண்ணி மசில் க்ரோ பண்ணி ஃபிட் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, வெயிட் லாஸ்னால் நீங்கள் சாப்பிடாமலே வீட்டில் இருந்தால் கூட வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஓகேங்களா? வெயிட் லாஸுக்கும் நம்ம ஃபிட்டாக ஹெல்த்தியாக மாறுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ நீங்களும் தான், அதனால் எல்லாம் ஸ்டே டியூனாக இருங்க. ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் லைக் பண்ண பண்ண தான் எங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்றது தெரியும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அப்புறையே பக்கத்தில் டிஸ்லைக் இருக்கும், அதையும் தட்டிவிடுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.